ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டீ குடிப்பதில் இவ்வளவு ரூல்ஸ் இருக்கா டீயை இப்படி குடிக்கிறதா நல்லது இல்லைன்னா ஆபத்து தான் நாம் அனைவரும் விரும்பும் ஒன்று என்றால் அது தேனீத்தான் எந்த நேரத்தில் குடித்தாலும் அது நமக்கு உடனடி ஆற்றலையும் உற்சாகத்தையும் தரும் ஆனால் வெறும் வயிற்றில் தேனீ குடிப்பது வயிற்றில் அமிலத்தன்மையை அதிகரிக்கும் குறிப்பிட்ட அளவிலான எண்ணிக்கையில் மட்டும் குடிக்க வேண்டும் தேநீருடன் சில பொருட்களை சேர்த்து சாப்பிடுவது ஆரோக்கிய பிரச்சனைகளை உண்டாக்கும் இப்படி தேநீர் குடிக்கும்போது கடைபிடிக்க வேண்டிய பல விதிமுறைகள் உள்ளது இப்படி சரியான விதிமுறைகளை கடைபிடித்து குடிக்கும் போது தேநீர் ஆரோக்கியமான பானமாக மாறும் இந்த பதிவில் தேநீர் குடிக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்னென்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் டீயை மீண்டும் மீண்டும் சூடாக்குவது அமிலத்தன்மையையும் இலைகளின் உண்மையான சுவையையும் அழிக்கும் எப்போது புதிதாக காய்ச்சும் தேநீர் சாப்பிடுவது எப்போதும் அறிவுறுத்தப்படுகிறது வெறும் வயிற்றில் தேநீர் நீண்ட நேரம் உட்கொள்வது அமிலத்தன்மை மற்றும் பசியின்மை ஆகியவற்றை ஏற்படுத்தும் பிஸ்கெட் அல்லது ஒரு சிற்றுண்டியுடன் தீ குடிப்பது சிறந்த தேர்வாக இருக்கும் காலை எழுந்தவுடன் நீங்கள் தேடும் முதல் விஷயமாக தேநீர் இருக்கக்கூடாது இது வலசிறை மாற்றத்தை குறைக்கிறது இயற்கையான பசியை கட்டுப்படுத்துகிறது மற்றும் இறுதியில் எடை அதிகரிப்பதற்கு வழிவகுக்கும் பல்வேறு ஆய்வுகளின்படி மிகவும் சூடான தேநீர் குடிப்பது உங்கள் வாய் தொண்டை குழாய் மற்றும் வயிற்றை எரிச்சலூட்டும் அறுபத்தொம்பது டிகிரி செல்சியஸுக்கு மேல் தேநீர் அருந்தினால் உங்கள் வயிற்றுக்கு சேதத்தை ஏற்படுத்தும் என்று கண்டறியப்பட்டுள்ளது நீங்கள் உணவுக்கு முன் தேநீர் அருந்தினால் அது உணவை சுவையற்றதாக மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் உணவிலிருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதையும் பாதிக்கும் நீங்கள் இரண்டிலிருந்து மூன்று கப் தேநீர் குடிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அதை சரியாக செய்கிறீர்கள் இந்த எண்ணிக்கையை தாண்ட வேண்டாம் கேஃபின் அதிகமாக எடுத்துக்கொண்டால் லேசான டைரூட்டிக் விளைவை ஏற்படுத்தும் இது தூக்க கோளாறுகள் பதட்டம் எரிச்சல் ஒழுங்கற்ற இதய துடிப்பு மற்றும் அடுத்தடுத்து சோர்வுக்கு வழிவகு தேநீரின் கேஃபின் உள்ளடக்கம் கருவின் வளர்ச்சிக்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் அளவிற்கு அதிகமாக உட்கொண்டால் கருச்சிதைவு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் கர்ப்பமாக இருக்கும்போது உங்கள் தேநீர் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது அவசியம் அதிக நேரம் தேநீரை கொதிக்க வைக்க வேண்டாம் அல்லது அதிக தேயிலை தூளை சேர்க்க வேண்டாம் வலுவான தேநீர் காஃபீன் மூலம் ஏற்றப்படுகிறது இது தலைவலி நீரிழப்பு வீக்கம் குமட்டல் பதட்டம் மற்றும் தூக்கமின்மை ஆகியவற்றை எளிதில் ஏற்படுத்தும் இருதய கோளாறுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் தேனி குடிப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இதில் உள்ள கேஃபின் இருதய அமைப்புக்கு நல்லதல்ல மற்றும் பல்வேறு இதய நோய்களை ஏற்படுத்தும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ